ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஹாலிவுட் தமிழா. 2020 டே ஒன்ல ஏன் குவைட் பிளேஸ் பார்ட் 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெண்டாயிரத்தி 2018 வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைஃபை ஹாரர் மூவி தான் ஏ குவைட் பிளேஸ். இந்த படத்தோட சீக்வலில் வர மார்ச் மாதம் 20 இதோட ரெண்டாவது பாகம் ஏ குவைட் பிளேஸ் பார்ட் 2 அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆக போகுது. மொதல் படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டீசெண்டான ஒரு மூவி. ரெண்டாவது படத்தோட ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது அந்த படம் மாதிரி இல்லாமல் ஆக்ஷன் காட்சிகளும் த்ரில்லர் காட்சிகளும் அதிகமாக இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே டே 1 அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏலியன் அப்போகலிப்ஸ் ஆரம்பித்த அந்த முத நாளை தான் டே 1 அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த படம் ப்ரீ சீக்வல் கிடையாது. படத்தோட ஆரம்பத்திலேயோ இல்ல ஃபிளாஷ்பேக்லயோ அந்த கிரீச்சர்ஸோட ஒரு ஆரிஜினை வந்து கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிரீச்சர்ஸ் ஏலியன்ஸ் தான் அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் ஜான் கிரசின்ஸ்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஜான் கிரசின்ஸ்கி இந்த படங்களோட டைரக்டர் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் தான் ஹீரோ. அவரோட சொந்த ஒய்ஃப் எமிலி பிளண்ட் தான் இந்த ரெண்டு படங்கள்லயுமே ஹீரோயினா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப ட்ரெய்லருக்கு வருவோம். ட்ரெய்லரோட ஆரம்பத்துல டே 1ல நம்ம எமிலி பிளண்ட்டும் ரெண்டு பசங்களும் கார்ல போயிட்டு இருக்காங்க. காரோட பேக் சீட்ல ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் யாரு அப்படின்னா போன படத்தோட ஆரம்ப சீன்ல ஒரு பையன் இறந்து போவானே அந்த பையன் தான். கார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு கடையை பார்க்கறான். அந்த கடை வந்ததும் அவங்க அம்மா அந்த பையன் கிட்ட இட்ஸ் ஓகே பேபி அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு டயலாக் வந்து இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்காங்க. அந்த கடைக்கும் இவனுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு என்னோட கெஸ் என்ன அப்படின்னா இந்த பையன் ஒரு பொம்மை கேட்டிருக்கான், அந்த பொம்மை அந்த கடையில் இருக்கு. எமிலி பிளண்ட் பொம்மை இப்போ வாங்கித்தர முடியாது, நான் அப்புறம் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணுவாங்க, இந்த பையன் கூட ஒரு பொம்மையை எடுத்து விளையாண்டுட்டு இருப்பானே. ஸோ அந்த கடை தான் இந்த கடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ ட்ரெய்லருக்குள்ள வந்தோம் அப்படின்னா காரில் நம்ம எமிலி பிளண்ட் கூட ரெண்டு பசங்க தான் இருக்காங்க, அவங்க பொண்ணு இல்ல. சோ எமிலி பிளண்டோட ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணும் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அதே மாதிரி ரோட்ல மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. சோ ஆல்ரெடி இந்த ஏலியன் இன்வேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இவங்களுக்கு தான் இன்னும் தெரிய வரல. அதே மாதிரி ட்ரெய்லரோட ஆரம்பத்துல ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து கார்ல ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த ஏலியன்ஸ் மக்களை தாக்குறதுக்கு முன்னாடியே ரேடியோ ஸ்டேஷன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கணும். ஏன் அப்படின்னா போன படத்திலே சொல்லிட்டாங்க இந்த ஏலியன்ஸோட ஒரே வீக்னஸ் ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் அப்படின்னு. அடுத்ததா இந்த ஷாட் இன்னொரு விஷயம் வந்து நான் நோட் பண்ணேன். அப்படியே லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா டோனிஸ் பீசா அப்படின்னு எழுதிருக்கு. டோனி ஸ்டார்க்கோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் அப்படிங்கறனாலதான் இது என் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா டோனிஸ் பீசா அப்படின்னா டெல்லியில ஒரு பீசா கார்னர் இருக்கு, ஆனா இது வந்து டெல்லி கிடையாது. இதோட பிறப்பிடம் பாத்தீங்க அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ. சோ இந்த காட்சிகள் சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியால மேபி படமாக்கப்பட்டிருக்கலாம். மறுபடியும் அப்படியே ட்ரெய்லர் பக்கம் வந்தோம் அப்படின்னா அந்த ஏலியன்ஸோட என்ட்ரி, இந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஏலியன்ஸை பாக்குறாங்க. இவங்களோட இந்த சர்வைவல் காட்சிகள் வந்து படத்துல வேற லெவல் த்ரில்லரை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர்லயே செம மாசம் இருக்கு. இந்த சீன்ல ஒரு ஷாட்ல அந்த பையன் வந்து அம்மா அப்பா அங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் கரெக்டா எந்த காரை மீன் பண்ணி சொல்றானோ அந்த காரை வந்து போன படத்திலயும் வந்து காமிச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா போன படத்தோட ஹீரோ ஜான் கிரசின்ஸ்கி கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்ல இந்த படத்துல வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தோட காஸ்ட் லிஸ்ட்ல அவர் பேரு இல்ல, பட் இருந்தாலும் அவருதான் டைரக்டர் அப்படிங்கறனால கண்டிப்பா அவர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க ஃபர்ஸ்ட் கார் சேஸோட கடைசில ஆப்போசிட்ல இருக்க பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு ஏலியனோட கை வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு ஷாட் காமிச்சு அங்க கட் பண்ணி பாராமவுண்டோட இன்ட்ரோ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஏலியனோட கையை பார்க்கும்போது எனக்கு என்ன டவுட்னா இந்த ஏலியனும் மொத படத்துல காமிச்சிருக்க ஏலியனும் ஒன்னா இல்ல வேற வேறையா? ஏலியன்ஸ் அவங்களாவே நம்ம உலகத்துக்கு வந்து பிரச்சனை பண்றாங்களா, இல்ல நம்ம சயின்டிஸ்ட் எங்கிருந்தோ ஒரு ஏலியனை புடிச்சிட்டு வந்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்றேன், புதுசா ஒரு ஹைபிரிட் இனத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு பண்ணி அதுல ஏற்பட்ட சொதப்பல்னால இவ்வளவு பிரச்சனைகளா? ஒரே வகையான ஏலியன்ஸ் தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்களா, இல்ல நிறைய பிராண்ட் ஏலியன்ஸ் இந்த படத்துல காமிச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு தெரிய வரும். ட்ரெய்லர்ல பாராமவுண்ட் பிக்சர்ஸோட இன்ட்ரோக்கு அடுத்ததா பிரசன்ட் டேக்கு வராங்க. எமிலி கையில வச்சிருக்க கன்னு சர்வைவ் ஆயிருக்க இவங்க மூணு பேர்த்த பார்க்கும்போது போன படத்தோட கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஷாட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை நாளா ஒரு சில விதிமுறைகளோட ஒரே இடத்துல அமைதியா இருந்தனால சர்வைவ் ஆன இந்த ஃபேமிலி இப்போ வெளியே கிளம்புறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏலியன்ஸ அழிக்கிறது எப்படி அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ வெளியே கண்டிப்பா சர்வைவர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து இதை வேட்டையாடலாம் அப்படின்னு தான் கிளம்புறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
போற வழியில யாரோ யாருக்கோ வைக்கப்பட்ட ஒரு டிராப்ல வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த டிராப் மனிதர்களுக்கு வைக்கப்பட்டதா இல்ல ஏலியன்ஸ்க்கு வைக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. போகும்போது என்னெல்லாம் கொண்டு போறாங்கன்னு பாருங்க. குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஆக்சிஜன். இதனால குழந்தை எவ்வளவு அழுதாலும் சத்தம் வெளியே கேட்காது. இதனால அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து யாருக்கும் பிரச்சனை வராது. இது போக அந்த ஏலியன்ஸுக்கு வீக்னஸா இருக்கிற ஹை ஃப்ரீக்வன்சிய டிரான்ஸ்மிட் பண்ற மிஷனையும் கொண்டு போறாங்க. ஓகே, அடுத்தது ட்ரெய்லருக்கு வருவோம். டிராப் செட் பண்ணி வச்சிருந்தவர் இவங்களை எய்ம் பண்றாரு, ஆனா ஷூட் பண்ணல, அவரே இவங்களை காப்பாத்துறாரு. கண்டிப்பா இந்த டிராப் அவர் மனிதர்களுக்காக தான் வச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரோட கடைசியில நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, வெளியே நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு. அதுக்கு இவரு, வெளியே இருக்கிற மக்களை நீங்க பார்த்தது இல்ல, நான் பார்த்திருக்கேன், அவங்க காப்பாத்தப்படுறதுக்கு ஒர்த்து இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுக்காக இந்த ஃபேமிலி மட்டும் அவர் காப்பாத்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேமிலி கிட்ட இந்த ஏலியன்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுலயும் அந்த குழந்தைய அவர் பார்த்ததும் அவர் அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்ல நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கெஞ்சிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ நான் சொல்றது தான் ஃபேக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக இவரு மனிதர்களுக்காக டிராப் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சா, மேபி ஜாம்பி கான்செப்ட் மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஏலியன்ஸ் வந்து தாக்கிட்டா தாக்கப்படுறவங்க அதே மாதிரி கொடூரமா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்ட் உள்ள இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான கேரக்டர்ல நம்ம சிலியன் முர்ஃபி கூட ஜிமான் ஹவுன்சாவும் நடிச்சிருக்காரு. அநேகமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர சீன்ஸ் எல்லாம் பிளாஷ்பேக்ல தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைகளை ஒரு கபோர்ட்ல வச்சு சாத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு நம்ம சிலியன் முர்ஃபியோட பொண்ணு, அந்த பையன் நம்ம ஜிமான் ஹவுன்சாவோட பையன். அவங்க ரெண்டு பேர் மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு பிளாக் ஒன்னு ஒயிட். அதே மாதிரி இந்த ரெண்டு குழந்தைகளும் பிளாஷ்பேக்ல இறந்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல ஒரு குழந்தைய ஃபேஸ காமிக்காம ஒரு துணிக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து நம்ம சிலியன் முர்ஃபி ரொம்ப ஏக்கத்தோட அந்த குழந்தையவே பாக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த துணியில இருக்கிற இந்த ஃபேஸ் கட்டை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் அந்த குழந்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா ட்ரெய்லரோட இன்னொரு ஷாட்ல அந்த குட்டி பையன் ஒரு ஹெட்போன் மாட்டிட்டு படுத்திருப்பான். அதுல ஏதோ மெசேஜ் ரிசீவ் ஆன மாதிரி அப்படியே ஷாக்ல எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு வகையான யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏலியன்ஸ் நம்மள நெருங்கி வந்துருச்சு, நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா, அந்த ஷாட்டையும் இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஷாட்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெசிடென்ட் ஈவில் படத்துல வர மாதிரி இங்க சாப்பிட சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, மிலிட்டரி போர்ஸ் இருக்கு, பாதுகாப்பான இடம் இங்க இருக்கு, சர்வைவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிராட்காஸ்ட் பண்ணி அது இவங்களுக்கு ரிசீவ் ஆகி அதனால இவன் இந்த ரியாக்ஷன் கொடுக்கறானா அப்படின்னு தெரியல. கதை இது ரெண்டுல எப்படி வேணாலும் போக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா படத்தோட கடைசி 5 செகண்ட் கண்டிப்பா படத்தோட கிளைமேக்ஸா தான் இருக்கும். எமிலிக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு ஏதோ பெருசா அடிபட்டு படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் மாதிரியே அந்த பொண்ணு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியை ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோட கண்ணுல ஒரு பெரிய ஒரு சோகம் தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே கன்னை கெத்தா லோட் பண்றாங்க. சோ கண்டிப்பா இது கிளைமேக்ஸ் தான். 2018 வந்த ஏ குவைட் பிளேஸ் படம் ரொம்பவே டிஃபரெண்டான ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாரர் மூவி. இந்த மாதிரியும் ஹாரர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. அதோட சீக்குவலா வரப்போற இந்த படம் அந்த படம் மாதிரி இல்ல அப்படின்னாலும் அதை விட ஒரு பெரிய சக்சஸா இந்த படம் அமையும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வர நாட்கள்ல இந்த மாதிரி ட்ரெய்லருக்கு பிரேக் டவுன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு மேல ஐ பட்டன்ல ஒரு போல் கொடுக்குறேன், அதுல வந்து ஓட் பண்ணுங்க. ஓகே, இப்ப இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம். Mom. Yeah.
came all the way up here. There's nothing left. Please. There are people out there worth saving. You don't know, do you? I do. The people that are left are not the kind of people worth saving.